இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க. இதுதான் ஆர்க்னிக்ஸ் ஸ்மார்ட் எல்இடி பல்புங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்க நார்மல் எல்இடி பல்ப் மாதிரியே தான். பட் என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இது வந்து வைஃபை எனேபிள், ப்ளஸ் இது வந்து நார்மலாக அந்த ஜஸ்ட் ஒயிட் கலர் மட்டும் கிடையாதுங்க, ஆர்ஜிபி கலர்ஸ் இருக்குது. ஸோ அதனால 16 மில்லியன் கலர்ஸ் வந்து நீங்கள் இதில் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் என்ன எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை குயிக் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். இதுதாங்க ப்ராடக்டோட ஆக்சுவல் பேக்கேஜிங். ஸோ இதை இப்போ குயிக்காக ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் இந்த பேப்பர் மூவ் பண்ணிடுவோம், சர்ச் பண்ணி ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், இந்த அட்டையெல்லாம் வெளியே வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள பல்பு. ஸோ கூட வந்துட்டு ஒரு யூசர் மேனுவல் இருக்குங்க, அது இல்லாமல் வந்துட்டு ஒரு தேங்க்யூ கார்டு இருக்குது. ஸோ நம்ம சப்போர்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாமல் வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறதுக்கான யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ கீழே வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம பல்ப் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த பல்ப் வந்துட்டு உங்களுக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. லைட் வெயிட் ப்ளஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து B22 பேஸ். அதாவது நம்ம இந்தியாவில் நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ் தாங்க. ஸோ B22 பேஸ் அதுக்காக டிசைன் பண்ணதான். இதோட மெட்டீரியல் வந்துட்டு ABS PC ஹார்டன் மெட்டீரியல். ஸோ பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான், பட் ஹார்டன்டு. மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷெல்மே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹார்டன் ஷெல் தான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையறக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ப்ளஸ் அந்த டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு வந்து அந்த லைட் வெளிச்சம் வந்து நல்லா வரக்காங்க, அந்த டிரான்ஸ்பரன்சி லெவலுமே அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராக தான் இருக்கும். இந்த பல்ப் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு அனிவர்சரி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் லைட்டோ இல்லை வந்துட்டு ஒரு சீலிங் லைட்டோ இல்லை ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்போ வாங்கி அது ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் கலர் லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 பல்ப் இருந்தால் போதுங்க, நீங்கள் ப்ராப்பராக அங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான லைட்டிங் பேட்டர்ன் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வேவ் பேட்டர்ன், ஸோ அதாவது ஒன்றுனா வந்து ப்ரீதிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, லைட் அப்படியே மைல்டாக டிம் ஆகி வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இந்த பல்ப் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி இது வைஃபை பல்புங்கிறனால உங்கள் மொபைல் ஆப்பில் இருந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்குங்க, அதான் மியூசிக் சிங்க். மியூசிக் சிங்க் போட்டு நம்ம வீட்டில் ஒரு தாறுமாறுன்னு ஒரு பாட்டை போட்டு விட்டு நீங்கள் வந்து இந்த பல்ப் மியூசிக் சிங்க் ஆன் பண்ணி பாருங்கள், வேற லெவல் இருக்குங்க. நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது டெமோவும் காட்டுறப்போ போக, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும். அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர்னா ஸோ அந்த மியூசிக் சிங் ஃபீச்சருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல இருந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்லீப் பேட்டர்ன், வேக்கப் பேட்டர்ன். ஸோ அதாவது இப்போ நான் வந்து இந்த டைம் தூங்க போகிறேன் அப்படிங்கிற பேனிங் பேட்டர்ன் வச்சுட்டு அந்த டைமிங் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து மைல்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ நார்மலாக நம்ம லைட் ஆஃப் பண்ணால் டக்குனு ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ண ஆன் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சன்ரைஸ் சிமுலேஷன், சன்செட் சிமுலேஷன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் வந்து ஸ்லீப் பேட்டர்ன் வைக்கிறப்ப, பேக்கப் பேட்டர்ன் வைக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் பிரைட்னஸ் லெவல் வந்து ரீச் ஆகிடும். அது உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி வந்து வித்தியாசமாக அழகாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பயோரிதம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக எடுத்துக்கோமே, ஸோ காலைல 6 மணிக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம் சூரியன் வந்ததுக்கப்புறமா, ஈவினிங் 6 மணிக்கு லைட் ஆன் பண்ணுவோம், திரும்ப நம்ம நைட் ஒரு 8 மணிக்கு படிக்க போகிறோம், இல்லை வந்து டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்குற கிடையாது அப்படின்றப்ப வந்துட்டு லைட் கொஞ்சம் டிம் பண்ணிடும் இல்லைங்களா. ஸோ அதே நைட் நம்ம புக்கெல்லாம் படிச்சுட்டு தூங்க போகிறோம் அப்படின்றப்ப வந்து லைட் வந்து மினிமம் வச்சிருவோம், இல்லை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பெட் லேம்ப் நைட் லேம்ப் வந்து போட்டுவிடுவோம், திரும்ப காலைல அதை ஆஃப் பண்ணும். முடிவாக என்னதான் சொல்ல வர, இது எல்லாத்தையும் நீங்கள் வேற வேறு லைட்டு வேற வேறு கண்ட்ரோல் ஒரு ஒரு ஸ்விட்சாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், அது எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரே லைட் இதில் போயிட்டு நீங்கள் பயோரிதம்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு காலைல உங்களுக்கு வந்து லைட் ஆன் ஆகும், ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்டடி மோடுக்கு சேஞ்ச் ஆகும், திரும்ப நைட் எத்தனை மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீப்பிங் மோடுக்கு வந்து மாறணும், அதாவது பிரைட்னஸ் ஃபுல்லாக 0 கோர்னு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும், ஸோ இந்த டைமுக்கு எனக்கு இந்த கலர் வேணும், இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு ரிதம் வந்து ஒரு சைக்கிள் நீங்கள் செட் பண்ணி வச்சலாம். பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அந்தந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த மோட்ஸ் வந்து மாறிட்டே இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இதில் 16 மில்லியன் கலர்ஸ் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நீங்கள் வந்து ஒன்றும் சாலிட் கலராக வைக்கலாம், ஸோ எனக்கு ரெட் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே பண்ண முடியும். அது இல்லாமல் ரேண்டம் சைக்கிள்னு ஒன்று இருக்குது, நார்மலாக வந்துட்டு இன்ச்சிங் சைக்கிள் அது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்போ ரேண்டம் சைக்கிள்னா ரேண்டமாக ஒரு ஒரு கலர்ஸ் வரணும், இல்லை இந்த டைம் ஆன் ஆகணும் அப்படிங்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பண்ண முடியும். இல்லை ஒரு சைக்கிளிக் பேட்டர்ன் நீங்கள் உருவாக்கலாம், இந்த டைமுக்கு ஆன் ஆகணும், இந்த டைமுக்கு ஆஃப் ஆகணும், இது வந்து ரிப்பீட்டாக இருக்கும், ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்துட்டு இப்படி இப்படி ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து என்லெஸ்ங்க, நீங்கள் எப்படி எப்படி வேணுமோ அப்படி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் பவர் ஆன் பிஹேவியர், அதாவது வந்து இப்போ கரண்ட் கட் ஆகுது நம்ம வீட்டில், ஸோ அப்போ வந்துட்டு திரும்ப கரண்ட் வந்து அந்த லைட் என்ன ஆகணும், ஆன்ல இருந்தால் ஆன்ல இருக்கும், அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்தாலும் ஓகே, இல்லை வந்துட்டு எனக்கு ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் மறுபடியும் ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இத்தனும் லைட் குள்ள இடம் இருக்குது நம்ம கேட்குறீங்களா, உண்மையாகவே இருக்குதுங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லைவாக கனெக்ட் பண்ணி டெமோ பண்ணி காமிச்சிடுவேன். மியூசிக் சிங்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. முதல் 10 நிமிடங்களை தவற விடாதீங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக arcnics.com வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க அந்த ப்ராடக்ட் ப்ரைஸுக்கு மேலே. சில அமேசான்ல ஆர்டர் பண்ணுறவங்க அமேசான் ஆர்டர் பண்ணிக்கலாம். arcnics.com ஆர்டர் பண்ணுறவங்க நம்ம வாட்ஸ்அப் சப்போர்ட் ரீச் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கூப்பன் ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த கூப்பன் யூஸ் பண்ணி தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸில் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை.